கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வேதத்திலிருந்து நாம் அந்தி கிறிஸ்துவின் நாட்களிலே நடக்கிற காரியங்களை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம், நாம் அந்தி கிறிஸ்துவின் நாட்களிலே அந்த 7 வருட காலங்களாய் நாம் வாசிக்கிற அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரத்திலிருந்து நாம் 19வது அதிகாரம் வரைக்கும் வாசிக்கிற அந்த பகுதிகளை, நாம் அந்த 7 வருடத்தில் நடக்கிற காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். நாம் போன வாரத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரத்தில் அந்த மகா பாபிலோன் என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த வேசிகளுக்கும் அருவறுப்புகளுக்கும் தாய் என்கிற அந்த ரகசியம், சிங்காரிக்கப்பட்ட அந்த ஸ்திரீ, அந்த தண்ணீர்கள் மேல் ஜாதிகளுக்கு மேலாக 1000 ஆண்டுகளாக ஆண்டு கொண்டு வந்த அந்த மகா பாபிலோன் என்கப்படுகிற அந்த ராஜ்யம், அந்த 7 மலைகள் உள்ள பட்டணத்தில் வாழ்கிற அந்த ராஜ்யம், இந்த நாட்களிலே அங்கே வாழ்கிற அப்படிப்பட்ட அந்த ராஜ்யம், அந்த ராஜ்யத்துக்கு 10 கொம்புகள் இருந்தது என்று சொல்லியும், அந்த 10 கொம்புகள் 10 ராஜாக்களை குறிக்கிறார்கள் என்று சொல்லியும், அந்த ராஜாக்கள் அந்த மிருகமாகிய அந்தி கிறிஸ்து என்கிற அந்த மிருகத்திற்கு அதிகாரங்களை எல்லாம் கொடுத்தவர்கள், அவர்கள் கடைசியாக அந்த 17வது அதிகாரத்தில் கடைசியிலே நான் வாசிக்கும் பொழுது, அந்த 7 வருடத்தின் முடிவிலே அவர்கள் அந்த ஸ்திரீயை வெறுத்து, அவர்கள் இவ்வளவு நாளும் அந்த ஸ்திரீ நிமித்தம் அவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி அவளோடு கூட அந்த அருவறுப்புகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தவர்கள், அவர்கள் இன்றைக்கு வெறுத்து அந்த ஸ்திரீயை அல்லது அந்த பட்டணத்தை அவள் சுட்டெரித்து போட்டார்கள். அவர்கள் அவள் மாம்சத்தை பட்சித்து அவருடைய சுட்டெரித்து போட்டார்கள் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படி சுட்டெரிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயினுடைய நிலைமையை குறித்து தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரத்தில் அந்த ஸ்திரீ அங்கே சுட்டெரிக்கப்பட்ட அந்த ஸ்திரீ, அங்கே யார் அவளின் நிமித்தமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அதே ராஜாக்கள், பூமியின் ராஜாக்கள் எல்லாம் அவளோடு கூட அவர்கள் அருவறுப்புகளை செய்தவர்கள், அவர்கள் இன்றைக்கு அதை பட்சித்து போட்டார்கள் என்று சொல்லி, சுட்டெரித்து போட்டார்கள் என்று சொல்லி நாம் வாசித்தோமே. அந்த ஸ்திரீயை குறித்து தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரத்தில் நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம். 18வது அதிகாரம், இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. பூமி கூட அவ்வளவு பிரகாசமாகும்படிக்காக, சூரியனை போல ஒரு வெளிச்சம் உண்டாகும்படிக்காக அங்கே வேறொரு தூதன், மிகவும் பிரகாசமுள்ள ஒரு தூதன், வானத்திலிருந்து அதிகாரமுடையவனாய் அவன் இறங்கி வந்தான். அவன் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் பலத்த சத்தமிட்டு, மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவறுப்பும் உள்ள சகலவித பறவைகளும் உடைய கூடுமாயிற்று. ஏற்கனவே நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரத்தில் இந்த பாபிலோன் விழுந்தது விழுந்தது என்று சொல்லி தேவதூதர்கள் அறிவித்ததை நாம் பார்த்தோம். இங்கே மீண்டும் அந்த தேவதூதன் அறிவிக்கிறான், விழுந்தது விழுந்தது என்று சொல்லி, 2 முறையாய் விழுந்தது விழுந்தது என்று சொல்லி அதை உறுதிப்படுத்தும்படிக்காக 2 விழுகையை நாம் அங்கே பார்க்கிறோம். 1 விழுகை அவள் இல்லாதபடிக்கு சுட்டெரிக்கப்பட்ட 1 விழுகை. 2வது விழுகை நாம் இந்த அதிகாரத்திலே தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது அங்கே தொடர்ந்து வாசிக்கிறோம். 3வது வசனத்தில், அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள், பூமியின் ராஜாக்கள் அவளோடு வேசித்தனம் பண்ணினார்கள், பூமியின் வர்த்தகர்கள் அவளுடைய செல்வ செருக்கினால் செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவானானார்கள் என்று சொல்லி விளம்பினான். 2 காரியங்கள் நடந்தது அந்த ஸ்திரீயோடு கூட. அதில் ஒன்று, அவர்கள் அந்த ராஜாக்கள் எல்லாரும் அந்த ஸ்திரீ என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த பட்டணத்தோடு, அந்த மகா நகரம் என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த 7 மலைகளுக்கு மேலே இருக்கிற அந்த நகரத்தோடு அவர்கள் வேசித்தனம் பண்ணினார்கள். அதாவது வேசித்தனம் என்று சொல்லி சொல்லுவது குறிப்பாக இந்த வானத்தின் பூமியும் உண்டாகின தேவனை விட்டுவிட்டு
ஹலலுயா, வேறு ஒருவரை வணங்கும்படிக்கு போவதை வேதம் அது ஒரு வேசித்தனம் என்றே சொல்லுகிறது. ஹலலுயா, நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம், அங்கே அவர்கள் பூமியில் இருக்கிற வர்த்தகர் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்கள். வர்த்தகர்கள் அல்லது வியாபாரிகள் அவர்கள் எல்லாரும் அந்த ஸ்திரீயினாலே ஐஸ்வர்யவான்களாகி மாறினார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ இருந்தபடியினாலே பூமியில எல்லா வர்த்தகர்களும் வியாபாரிகளும் ஐஸ்வர்யவான்களாய் மாறினார்கள் என்று சொல்லி அங்கே விளம்புகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மிகுதியினால் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிற இந்த ரெண்டு காரியங்கள் அங்கே நடந்தது. அதில் முதல் பகுதி ராஜாக்கள், அந்த ராஜாக்கள் அந்த வேசித்தனம் வேசியை அவர்கள் பட்சித்து சுட்டெரித்து போட்டார்கள். இங்கே மற்ற வர்த்தகர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி நாம் தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். 4வது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். ஹல்லேலூயா. இப்பொழுது தெளிவாய் சொல்லப்படுகிறது, என் ஜனங்களே, அவளை விட்டு வெளியே வாருங்கள், அவளை விட்டு வெளியே வாருங்கள். இந்த பூமியிலே அந்த மகாபாபிலோன் என்கிற அந்த ராஜ்யத்தினுடைய வல்லமைக்கு மத்தியிலே தேவனுடைய பிள்ளைகளாக குடியிருக்கிற மக்களாய் நாம் இருக்கிறோம். இந்த நாளிலும் அப்படித்தான் இருக்கிறோம், ஆதி காலத்திலும் அப்படித்தான் இருந்தது. சகரியாவின் புஸ்தகம் 2:7-8 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலும் அதே போல சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். சகரியா 2:7 நாம் வாசிக்கிறோம் பாருங்கள். சகரியா 2:7-8 வசனங்கள், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். சகரியா 2:7-8 வசனங்கள், பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சியோனே, உன்னை விடுவித்துக் கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்திற்கு என்னை அனுப்பினார், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் ஆதி காலம் முதற்கொண்டு இந்த பூமியிலே இந்த மகா பாபிலோன் ராஜாக்களாக ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவள் இந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய இரத்தத்தினாலே தன்னுடைய பாத்திரம் நிரம்பும்படிக்காக காணப்படுகிறார். அந்த மிருகமே சிவப்பாய் காணப்படுகிறது, அது இரத்த கரை படைந்த ஒரு ராஜ்யம். அப்படிப்பட்ட அந்த ராஜ்யம் கடைசியாக நான் பார்க்கும் பொழுது அது சிவப்பான மிருகமாய் காணப்படுகிறது என்று சொல்லி நான் 17வது அதிகாரத்திலே நான் வாசித்தோம். அந்த மிருகத்தினுடைய அவ்வளவு ரத்தம் சிந்தின காரியங்களை கொண்டு இப்பொழுது சொல்லப்படுகிறது, அந்த பாபிலோனுக்கு நடுவில் வாசமாயிருக்கிறவர்களே, நீங்க வெளியே வாருங்கள். நாம் சகரியாவில் வாசிக்கும் பொழுது அது தானியேல் என்றைக்கு சிறைப்பட்டு போயிருந்தாரோ அந்த காலத்துல பாபிலோன் ராஜ்யத்துல தானியேலும் அவனோடு கூட யூதர்கள் எல்லாரும் அநேகர் சிறைப்பட்டு போயிருந்தார்கள். அப்படி சிறைப்பட்டு போயிருந்த நாட்களில்தான் அன்றைக்கு சொல்லப்பட்டது சகரியா தீர்க்கதரிசி வழியாக, அங்கே பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சியோனே, உன்னை விடுவித்துக் கொள், நீங்க அவங்களுடைய கட்டுக்குள்ள போயிடாதீங்க, நீங்க அப்படி கட்டுக்குள்ள போகாம நீங்க உங்களை சுத்தமா பாதுகாத்துக்கிட்டீங்கன்னா பிற்பாடு மகிமை உண்டாகும். ஹல்லேலூயா, மகிமை உண்டாகும் என்று சொல்லி அங்கே சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சொல்லி சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதியினிடத்திற்கு தேவன் என்னை அனுப்பினார், எதற்காக, அவர் நம்மை கண்மணி போல பாதுகாக்கும்படிக்காக. ஹல்லேலூயா. அவர் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அங்கே 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான்.
ஹலலுயா. தேவன் அவருடைய தீர்க்கதரிசிகளை அந்த மகா பாபிலோனிடத்திற்கு அனுப்புகிறார். ஹலலுயா. நம்மை கொள்ளையிட்டவரிடத்திலே அனுப்புகிறார் என்று சொல்லி அங்கேயே நாம் வாசிக்கிறோம். அதே போல இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்திலும் இன்றைக்கு நாம் 18:4 வாசிக்கிறோம். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவத்திற்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். நம்ம அந்த பாபிலோன் தான் நல்லா அப்படி பாபிலோன்ல இருக்கிறது போல வாழ்ந்தோனா இந்த உலகத்துல நல்லா இருக்கலாம், இந்த உலகத்துல நம்ம பிழைச்சிக்கலாம், அவங்க முத்திரையை எடுத்துக்கிட்டா நம்ம நல்லா வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயிடாதீங்க. அவளை விட்டு வெளியே வாங்க, அவளை விட்டு விலகுங்க. அவள் படுகிற, அவள் செய்கிற காரியங்களுக்குள்ளாக, அந்த சூனியத்திற்குள்ளாக போய்விடாதீர்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. அங்கே 5 நாம் வாசிக்கிறோம், அவளுடைய பாவம் வான பரியந்தம் எட்டினது, அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கோர்த்தார். ஆதியிலிருந்து சொல்லி கொண்டு வருகிறார். இந்த மகா பாபிலோன் என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த நேபுகாத்நேச்சார் பார்த்த அந்த சிலை கடைசியில் நொறுக்கப்படும். ஹலலுயா. அந்த சிலையினுடைய பாதத்துல அந்த கல் வந்து மோதும், அது நொறுக்கப்படும் என்பது நாம் ஆதி முதல் சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது. இங்கேயும் அதை தான் சொல்லப்படுகிறது. அங்கே அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தொடர்ந்து நாம் 6 வாசிக்கிறோம், அவள் உங்களுக்கு பலனளித்தது போல நீங்களும் அவளுக்கு பலனளியுங்கள், அவளுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவளுக்கு இரட்டிப்பாக கொடுத்து தீருங்கள், அவள் உங்களுக்கு கலந்து கொடுத்த பாத்திரத்திலே இரட்டிப்பாக அவளுக்கு கடந்து கொடுங்கள், அவள் தன்னை மகிமைப்படுத்தி செல்வ செருக்காய் வாழ்ந்ததெவ்வளவோ அவ்வளவாய் வாதையையும் துக்கத்தையும் அவளுக்கு கொடுங்கள். நான் ராஜஸ்திரியாய் வீற்றிருக்கிறேன், நான் கைம்பெண் அல்ல, நான் துக்கத்தை காண்பதில்லை என்று அவள் தன் இருதயத்திலே எண்ணினாள். அவள் தன் இருதயத்தில், நம்ம தான் உலகம் முழுவதும் ஆண்டாண்டு காலமாய் நித்திய காலமாய் அந்த ஸ்திரீ, அந்த ஆதி முதல் இருந்த ராஜாக்கள் எல்லாரும் நினைத்து கொண்டார்கள். தங்களுடைய பலத்தினாலே, தங்களுடைய செல்வ செருக்கினாலே எல்லாரும் நாங்கள் தான் ராஜ்யத்தை முழுவதும் ஆளுவோம், எங்களை தட்டி கேட்பார் யார், எங்களை கேள்வி கேட்பார் யார், நாங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல, நாங்கள் எல்லா செழிப்போடும் வாழ்கிறவர்கள் என்று சொல்லி சொல்லிக்கொண்டிருந்த அந்த ஸ்திரீ, இந்த ஸ்திரீ ஒரு ஆள் அல்ல, ஆதி முதல் இருந்த எல்லா ராஜாக்களும் ஹலலுயா, அவருடைய கிரியைகளே அந்த ஸ்திரீ ஹலலுயா, அவருடைய அருவறுப்புகளே அந்த ஸ்திரீ. அந்த ஸ்திரீ அங்கே அவள் அப்படியா சொல்லிக் கொண்டிருந்தாள். ஆகையால் இன்றைக்கு அவளுக்கு இரட்டிப்பாய் திரும்பி கொடுங்கள் என்று சொல்லி தேவன் அவருடைய பிள்ளைகளை எல்லாரையும் அழைக்கிறார். 7 முன்பாக இந்த முத்திரையை பெற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாரும், அவர்கள் வியாபாரம் பண்ணக்கூடாது என்று சொல்லி தடை போட்ட அந்த மிருகம், அந்த ராஜாக்கள், அவளுக்கு, அந்த ராஜாக்களுக்கு திரும்பி கொடுங்கள், இரட்டிப்பாய் கொடுங்கள், அவர்கள் உங்களுக்கு செய்த எல்லா காரியங்களுக்கும் பதில் கொடுங்கள் என்று சொல்லி அங்கே அழைப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் கூட தொடர்ந்து 9 வாசிக்கிறோம், அவளுடனே வேசித்தனம் செய்த செல்வ செருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்கள், 8 வாசிக்கிறோம், ஆகையால் அவளுக்கு வரும் வாதைகளாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளில் வரும். ஹல்லேலூயா. அவளுக்கு ஒரே நாளில் அழிவு வரும், அவள் நிச்சயமாய் சங்கரிக்கப்படுவார். ஆதி முதல் தேவன் சொல்லிக் கொண்டே இருக்கிறார், நிச்சயமாய் இந்த பூமியின் பூமியில் இருக்கிற மனிதனுடைய ஆட்சி ஒரு நாள் முற்றிலுமாய் நீக்கப்படும், அது இருந்த இடம் தெரியாதபடிக்கு நீக்கப்படும். ஹல்லேலூயா. நாம் 7 கலசத்துல இருக்கிறதை அந்த தேவனுடைய தூதன் அங்கே ஊற்றின பொழுது அங்கே பூமியில பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. பூமியில் இருந்த தோன்றின நாள் முதல் அந்நாள் வரைக்கும் அப்படிப்பட்ட நிலநடுக்கம் வந்ததில்லை. பூமியில் இருக்கிற எல்லா பட்டணங்களும் உடைந்து போயின, விழுந்து போயின. ஹல்லேலூயா. அப்படி பூமியில் இருக்கிற ராஜாக்கள், அவருடைய பட்டணங்கள், அவருடைய கோபுரங்கள், அவருடைய அரண்மனைகள் எல்லாம் உடைந்து போனது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலைமையில இந்த ராஜ்யத்திற்கு திருப்பி கொடுங்கள், இரட்டிப்பாய் கொடுங்கள். எப்படி கொடுக்கிறது என்று சொல்லி 19 கடைசி பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா.
பத்தொன்பதாவது அதிகார கடைசி பகுதியில் அவள் திருப்பி கொடுக்கிற காரியத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். இங்கே அழைப்பு விடப்படுகிறது, வாருங்கள் கொடுங்கள் என்று சொல்லி அங்கே அழைப்பு கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அங்கே இப்படி அவள் செல்வ செருக்காய் வாழ்ந்தவளுக்கு ஒரே நாளிலே ஹல்லேலூயா அவள் சுட்டரிக்கப்படுவாள். ஹல்லேலூயா. ஒரே நாளிலே சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளிலே வரும். ஹல்லேலூயா. அது பல நாட்களாய் அல்ல, ஒரே நாளிலே வரும். வரும். அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய தேவன் அவருடைய கரம் குறுகி போகவில்லை. அவர் இந்த நாட்களிலே இந்த ஸ்திரீ வாழ்வதற்காக விட்டு வைத்த நாட்களிலே நாம் இந்த நாளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் இந்த ஸ்திரீயினுடைய காரியங்களுக்கு உட்படாதபடிக்கு அவளை விட்டு பிரிந்து வாழ்வோமாக. ஹல்லேலூயா. இந்த உலக பழக்க வழக்கங்களுக்கு ஒத்து போகாதபடிக்கு நாம் பிரிந்து வாழ்வோமாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாப்பார், அவர் கண்மணி போல பாதுகாப்பார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதே. ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம் ஒன்பதாவது வசனத்தில், அவளுடைய அவளுடனே வேசித்தனம் செய்து செல்வ செருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்களும் அவள் வேசித்தனத்தினால் உண்டான புகையை காணும்போது அவளுக்காக அழுது புலம்பி அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று, ஐயையோ பாபிலோன் மகா நகரமே, பலமான பட்டணமே, ஒரே நாளிகையில் உனக்கு ஆக்கினை வந்ததே என்பார்கள். ஹல்லேலூயா. அங்கே பார்க்கிற நாம் பதினேழாவது அதிகாரத்துல அந்த ராஜாக்கள் பட்சித்து போடுவார்கள். ஹல்லேலூயா. அவள் அதிகாரம் பண்ணின எல்லா அதிகாரமும் இல்லாதபடிக்கு போக வேண்டும் என்று சொல்லி அந்த பட்டணத்தை பட்சித்து போடுவார்கள். ஆனால் அதோடு கூட பூமியிலே நடந்த இன்னொரு காரியம், ஹல்லேலூயா, அந்த ஸ்திரீனாலே செல்வ செருக்காய் வாழ்ந்தவர்கள், செல்வ பெருக்கெடுத்து வாழ்ந்தவர்கள், வர்த்தகர்கள், ராஜாக்கள் என்று சொல்லி காணப்படுகிறவர்கள் எல்லாரும் இன்றைக்கு அவளை அவர்கள் சுட்டியரித்து போட்டுவிட்டு அவர்களே அழுகிறார்கள். ஹல்லேலூயா. அவர்களே அழுகிறார்கள். அங்கே அழுது புலம்பி அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று, ஐயையோ பாபிலோன் மகா நகரமே, பலமான பட்டணமே, ஒரே நாளிகையில் உனக்கு ஆக்கினை வந்ததே என்பார்கள். ஒரே நாளிலே வந்ததே என்பார்கள். அவர்கள் எல்லாரும் அங்கே தொடர்ந்து பதினோராவது வசனத்திலிருந்து அநேக காரியங்களை சொல்லி அந்த வர்த்தகர்கள் அழுகிறதை நாம் வாசிக்கிறோம். இந்த வர்த்தகர் அழுகிற காரியத்தை நாம் தொடர்ந்து நாம் வாசிக்கிற பாருங்கள். பதினோராவது வசனத்துல நாம் வாசிக்கிற பாருங்கள், பூமியின் வர்த்தகர்களும் தங்கள் தங்கள் சரக்குகளாகிய பொன்னையும் வெள்ளியையும் இரத்தினங்களையும் முத்துக்களையும் சல்லாவையும் இரத்தாம்பரத்தையும் பட்டாடைகளையும் சிவப்பாடைகளையும் சகலவித வாசனை கட்டைகளையும் தந்தத்தினால் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் விலையுயர்ந்த மரத்தினாலும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் வெள்ளை கல்லினாலும் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் லவங்கப்பட்டையையும் தூபவர்க்கங்களையும் தைலங்களையும் சாம்பிராணிகளையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் மெல்லிய மாவையும் கோதுமையையும் மாடுகளையும் ஆடுகளையும் குதிரைகளையும் ரதங்களையும் அடிமைகளையும் மனுஷருடைய ஆத்மாக்களையும் இனி கொள்வார் இல்லாதபடியினால் அவளுக்காக அழுது புலம்புவார்கள். அவருடைய வியாபாரம் எவ்வளவு பெரிய வியாபாரம், இந்த எல்லா வியாபாரமும் இல்லாமல் போய்விட்டது. இவ்வளவு பெரிய வியாபாரம் இல்லாமல் போய்விட்டது. பூமியில் அப்படிப்பட்ட ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. ஒரு கொள்ளை நோய் நடந்த பொழுது பூமியிலே இருந்த வியாபாரம் முழுவதும் இந்த நாட்களிலே நின்று போனதை நாம் பார்த்திருக்கிறோம். கண்ணுக்கு கண் பார்த்து இருக்கிறோம். ஒரு கடை கிடையாது, ஒரு சேல்ஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நாட்களாய் மாறினதை பார்த்திருக்கிறோம். ஒரு சாதாரண ஒரு கிருமிக்கு அப்படி. ஹல்லேலூயா. இந்த நாளில பூமியில் இருக்கிற எல்லா பட்டணங்களும் இடிந்து விழுந்தது. இவர்கள் எல்லாரும் அந்த பட்டணத்தை பட்சித்து போட்டார்கள், சுட்டரித்து போட்டார்கள். இதனாலதான் நாட்டுக்கே பிரச்சனை, உலகத்துக்கே பிரச்சனை. ஆனா அவர்களுக்கு இன்னொரு பிரச்சனையே வந்துச்சு. அவருடைய எல்லா செல்வ செழிப்புக்கும் காரணமா இருந்த அவருடைய எல்லா வியாபாரமும் முடிந்தது. ஹல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்க பார்க்கிறோம், இனி கொள்வார் இல்லாதபடியால் அவளுக்காக அழுது புலம்புவார்கள்.
பூமியின் ராஜாக்கள் இந்த உலகத்தில் அந்த பொருளாதாரத்தை அதிகமாக்க வேண்டும் அதிகமாக்க வேண்டும் என்று சொல்லி இவ்வளவு நாள் முயற்சி செய்து ஒன்று உருவாக்கி வைத்த பூமியின் பொருளாதாரம் இன்றைக்கு முடிந்து போனது. ஹல்லேலூயா, முடிந்து போனது. அங்கே அழுது புலம்புவார்கள். தொடர்ந்து 14வது வசனத்தில் வாசிக்கிறோம், உன் ஆத்மா இச்சித்த பல பல வர்க்கங்கள் உன்னை விட்டு நீங்கி போயின, கொடுமையானவைகளும் சம்பரமானவைகளும் உன்னை விட்டு நீங்கி போயின, நீ அவைகளை இனி காண்பதில்லை. ஹல்லேலூயா, பாருங்க, அவருடைய செழிப்பான சாப்பாடும் நின்று போனது. பூமியில இன்றைக்கு ஹல்லேலூயா பலவிதமான கொழுத்த காரியங்களை சாப்பிடுவதில் ஹல்லேலூயா ராஜாக்கள் நிறைய அதில் விருப்பமுள்ளவர்களாய் அதில் மிகவும் கருத்துள்ளவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கோ அது எல்லாம் முடிந்து போனது. அதையெல்லாம் செய்வதற்கு வழி இல்லை. ஹல்லேலூயா, அவருடைய எல்லா விதமான பலன்களும் இல்லாதபடிக்கு கட்டடங்கள் எல்லாம் உடைந்து போயின, அவருடைய ஃபேக்ட்ரிஸ்லாம் போயிடுச்சு, எல்லாம் உடைந்து போனது. ஹல்லேலூயா, அது எல்லாம் விழுந்தது. இரண்டு விழுகை, ஒன்று அவருடைய ஆளுகை, இன்றொன்று அவருடைய வியாபாரம். ஹல்லேலூயா, ரெண்டும் விழுந்து போனது. ஹல்லேலூயா, அங்கே தொடர்ந்து நான் வாசிக்கிறோம் பாருங்க, இப்படிப்பட்டவைகளை கொண்டு வர்த்தகம் பண்ணி அவளால் ஐஸ்வர்யவான்கள் ஆனவர்கள் அவளுக்கு உண்டான வாதையினாலே பயந்து தூரத்திலே நின்று, அவள் எல்லாரும் பக்கத்தில் கூட வர விருப்பம் இல்லை, ஏன்னா வந்தா நமக்கும் அப்படி ஆயிடுமோ என்று சொல்லி தூரத்தில் நின்று கொண்டார். வியாபாரம் பண்ண இனிமே முடியாது, ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி அந்த ராஜ்யத்தின் வல்லமைகள் எல்லாம் விழுந்தது என்பதை பார்த்து அவர் தூரத்திலே நின்று கொண்டார். அங்கே நின்று சொல்லுகிறதை நான் 16வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஐயையோ, சல்லாவும் இரத்தாம்பரமும் சிவப்பாடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டிருந்த மகாநகரமே, ஒரு நாளிகையிலே இவ்வளவு ஐஸ்வர்யமும் அழிந்து போயிற்றே என்று சொல்லி அழுது துக்கிப்பார்கள். இன்றைக்கு ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி அங்கே ஒவ்வொரு நாளும் எவ்வளோ வியாபாரம் நடக்குது. ஹல்லேலூயா, இது எல்லாம் உடைந்து போனது ஒரே நாளில், அப்படி எல்லாம் இருந்ததெல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஹல்லேலூயா எப்படி இருக்கும்? அவள் சேர்த்து வைத்த எல்லா பணமும் அதுக்கு ஒரு மதிப்பும் இல்லாமல் போனது, அது எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. இன்றைக்கெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் எவ்வளோ வச்சுருக்காங்கங்கிறதுலாம் கம்ப்யூட்டரில் தான் இருக்குது, அதெல்லாம் உடைந்து போகுமானால் அவள் எங்கே என்ன இருக்குன்னு சொல்லி ஒருத்தருக்கும் தெரியாது. ஹல்லேலூயா, அங்கே பார்க்கிறோம், அங்கே தொடர்ந்து நான் வாசிக்கிறோம், அவள் எல்லாரும் ஒரு நேரத்தில் ஒரு நாளிகையில் இவ்வளவு ஐஸ்வர்யமும் அழிந்து போயிட்டே என்று சொல்லி அழுது துக்கிப்பார்கள். 17வது வசனத்தில் வாசிக்கிறோம், மாலுமிகள் யாவரும் கப்பல்களில் யாத்திரை பணிகிறவள் யாவரும் கப்பல் ஆட்களும் சமுத்திரத்தில் தொழில் செய்கிற யாவரும் தூரத்திலே நின்று அவள் வேகிறதினால் உண்டான புகையை பார்த்து இந்த மகாநகரத்திற்கொப்பான நகரம் உண்டோ என்று சத்தமிட்டு தங்கள் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு, ஐயையோ, மகாநகரமே, சமுத்திரத்திலே கப்பலைகளையுடைய அனைவரும் அவளுடைய உச்சிதமான சம்பூரணத்தினால் ஐஸ்வர்யவான்களானார்களே, ஒரு நாளிகையிலே இவள் பாலாய் போனாளே என்று அழுது துக்கித்து ஓலமிடுவார்கள். ஹல்லேலூயா, இவள் அழுது துக்கித்து ஓலமிடுவார்கள். ஹல்லேலூயா, அழுது துக்கித்து ஓலமிடுவார்கள். கப்பல்ல வியாபாரம் பண்ணாங்க. ஹல்லேலூயா, கோடி கோடியா வியாபாரம் பண்ணாங்க. அவள் எல்லாருக்கும் இன்றைக்கு வியாபாரம் போனது. அவள் எல்லாரும் கப்பல்லாம் கடல்ல நின்னா கூட இன்றைக்கு என்ன செய்ய? ஹல்லேலூயா, அவள் எல்லாரும் ஓலமிடுவார்கள். தொடர்ந்து நான் வாசிக்கிறோம், இப்படி அவர்கள் எல்லாரும் அழுது புலம்புகிற நாளிலே பரலோகத்தில் இருக்கிறவர்களுக்கு சொல்லப்படுகிறதை நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம். 20வது வசனத்தில் வாசிக்கிறோம், பரலோகமே, பரிசுத்தவான்களாகி அப்போஸ்தலர்களே, தீர்க்கதரிசிகளே, அவளை குறித்து களி கூறுங்கள், உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாயம் தீர்த்தாரே என்று தூதன் சொன்னான். ஹல்லேலூயா, அப்பொழுது பலமுள்ள தூதன் ஒருவன் பெரிய எந்திரக்கல்லை ஒத்த ஒரு கல்லை எடுத்து சமுத்திரத்தில் எரிந்து இப்படியே பாபிலோன் மகாநகரம் வேகமாய் தள்ளுண்டு இனி ஒருபோதும் காணப்படாமற் போகும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். பரலோகத்தில் இருக்கிறவர்களுக்கு சந்தோஷம், களி கூறுங்கள், பரிசுத்தவான்களே, அப்போஸ்தலர்களே, தீர்க்கதரிசிகளே, பரலோகத்திலே இன்றைக்கு வாசமாக இருந்து கொண்டிருக்கிற அந்த வெள்ளையங்க தரித்தவர்களே, அந்த 144,000 பேர் என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த பூரண பரிசுத்தர்களே, ஹல்லேலூயா, அந்த அப்படிப்பட்ட எல்லாரும் களி கூறுங்கள், பரலோகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் களி கூறுங்கள். ஹல்லேலூயா, யாரும் கவலைப்பட வேண்டாம்,
அந்த ஸ்திரீ நிமித்தம் களி கூறுங்கள். ஹலெலுயா, தேவ நியாய தீர்ப்பு செய்தார் என்று சொல்லி களி கூறுங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டது. ஹலெலுயா, தொடர்ந்து சொல்லப்படுகிறது அங்கே அந்த ஸ்திரீயே, அந்த ராஜ்யம், அந்த ஸ்திரீயினுடைய ராஜ்யம் இனிமேல் இல்லை, அது இனிமேல் காணப்படாது என்று சொல்லி சொல்லும்படிக்காக ஒரு அடையாளத்தை செய்கிறார். அவர் அந்த கல்லை எடுத்து கடலிலே போட்டுவிட்டு இது போல அது இனிமேல் காணப்படாமற் போகும். ஹலெலுயா. தொடர்ந்து நாம் 22வது வசனத்தில் வாசிக்கிறோம், சுரமண்டலக்காரரும் கீத வாத்தியக்காரரும் நாகசுரக்காரரும் எக்காலக்காரருமானவர்களுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதில்லை, எந்த தொழிலாளியும் இனி உன்னிடத்தில் காணப்படுவதில்லை, எந்திர சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை. பாருங்க, எதுவுமே இல்லை, எல்லா ஃபேக்டரியும் முடிஞ்சிச்சு, எந்திரங்கள்லாம் மெஷின் எதுவுமே கிடையாது. ஹலெலுயா, ஹலெலுயா. பெட்ரோல்னு சொல்லி ஒன்று வராது, ஒரு மெஷினும் ஓட்ட முடியாது, எல்லாம் உடஞ்சி போச்சு, எல்லா பெட்ரோல் ஃபேக்டரி எல்லாம் உடைந்து போனது, என்ன கிடைக்காது, எரிபொருள் கிடைக்காது. ஹலெலுயா. அங்கே எல்லாம் பாட்டு பாடுறவங்களுக்கு பாட்டு பாடுறதுக்குரிய காரியங்களுக்கு ஒரு சந்தோஷமும் இல்லை என்பாங்க, அங்கே அதெல்லாம் கேட்காது. தொழிலாளி இனிமே இல்லை, தொழிலாளி இல்லை, எந்த தொழிலாளியும் இனி உன்னிடத்தில் காணப்படுவதும் இல்லை. தொடர்ந்து 23வது வசனத்துல, விளக்கு வெளிச்சம் இனி உன்னிடத்தில் பிரகாசிப்பதும் இல்லை, கரண்ட் வராதுங்க, கரண்ட் இல்ல, விளக்கு வெளிச்சம் இல்ல. பழைய காலத்துல ஏதேன் தோட்டத்துல இருந்து, ஹலெலுயா, அங்கே அந்த ஆதாம் ஏவாளம் விரட்டி விடப்பட்ட நாளிலே அவர்களுக்கு என்ன வசதிகள் இருந்ததோ அதுதான் இன்னைக்கு வசதி. ஹலெலுயா, அதுதான் இன்றைக்கு வசதி, விளக்கு வெளிச்சம்லாம் கிடையாது, விளக்கெல்லாம் அன்னைக்கு கண்டுபிடிக்கல. ஹலெலுயா. அங்கு தொடர்ந்து வாசிக்கிறோம், அங்கே நீ உன்னிடத்தில் விளக்கு வெளிச்சம் இனி உன்னிடத்தில் பிரகாசிப்பதும் இல்லை, மணவாளனும் மணவாட்டியங்களுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை. உன் வர்த்தகர் பூமியில் பெரிய பெரியோர்களா இருந்தார்களே, உன் சூனியத்தினால் எல்லா ஜாதிகளும் மோசம் போனார்களே, தீர்க்கதரிசனுடைய ரத்தமும் பரிசுத்தவான்களுடைய ரத்தமும் பூமியில் கொல்லப்பட்ட அனைவருடைய ரத்தமும் அவளிடத்தில் காணப்பட்டது என்று விளம்பினான். அவள் அவ்வளவு பாவங்களை, அவ்வளவு ரத்தத்தை ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக செய்து கொண்டிருந்த அவளுக்கு இன்றைக்கு நியாய தீர்ப்பு. ஹலெலுயா. இனிமேல் இந்த பூமியில மனிதனுடைய ஆட்சி இல்லை, எல்லா ராஜ்யமும் தேவனுடைய ராஜ்யங்களாயிற்று. ஹலெலுயா. எல்லாரும் ஹலெலுயா, இந்த பூமியில இருக்கிற மனிதனுடைய ஞானத்தினாலே உண்டான எல்லா விதமான வசதிகளும் ஒன்றுமில்லாமல் போனது, வியாபாரம் இல்லை. ஹலெலுயா. ஜனங்கள் எல்லாரும் மீண்டுமாய் தேவன் எப்படி உண்டாக்கினாரோ அந்த நாளிலே வாழும்படிக்கா வாழ்கிற நாட்களைப் போல வாழ்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக மாறத்தக்கதான ஒரு நிலைமை இங்கே காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹலெலுயா. இனிமேல் மணவாளன் மணவாட்டியின் சத்தம் இல்லை. ஹலெலுயா. அந்த பாபிலோன் மாநகரத்துல மணவாளன் மணவாட்டியின் சத்தம் இனிமேல் இல்லை, இனிமேல் தேவனுடைய ராஜ்யத்தில் மாத்திரம்தான், தேவனுடைய ராஜ்யத்தின்படி வாழ்கிறவர்களுக்கு மாத்திரம்தான். ஹலெலுயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ராஜாதி ராஜாவை வரப்போகிறார். ஹலெலுயா. இன்னும் கொஞ்ச நேரத்துல, இன்னும் கொஞ்ச நாட்கள் இல்ல, இன்னும் தேவன் ராஜாதி ராஜாவை வரப்போகிறார். 7 வருடம் முடிந்து விட்டது, இனிமேல் பாபிலோன் ராஜ்யத்துல ஹலெலுயா ஒரு நன்மையும் இல்லை, அங்கே ஒரு நன்மையும் இல்லை. இனிமேல் வரப்போகிறது தேவனுடைய ராஜ்யம். ஹலெலுயா. தேவனுடைய இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யம், அந்த ராஜ்யத்தில் தான் இனிமேல் நாம் நன்மைகளை பார்க்க வேண்டும் என்று நாம் இந்த வசனங்களினாலே கற்றுக்கொள்கிறோம். தொடர்ந்து வருகிற வாரத்தில் 19வது அதிகாரத்தையும் தொடர்ந்து, அது 19வது அதிகாரத்தில் அந்த 7 வருடங்கள் காலங்கள் முடிகிறது. ஹலெலுயா. 20வது அதிகாரத்தில் நாம் 1000 வருஷ அரசாட்சியை குறித்து நாம் கற்றுக்கொள்கிறோம். அப்படியா, நாம் வேத வசனங்களை தொடர்ந்து கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் தொடர்ந்து உதவி செய்வாராக. ஆமீன், ஆமீன்.